फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செஃப் தாமு சாரோட மல்லூர் சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம் இந்த மல்லூர் சிக்கன் வந்து தாமு சார் சேனல்ல YouTube சேனல்ல போட்டுருக்காங்க அதல பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப சிம்பிளா இருக்கு டேஸ்ட் சூப்பரா வந்திருந்துச்சு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பாத்துர்க்கேன் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் சிக்கன் தேவையான அளவு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் போன்லெஸ் தான் எடுத்துர்க்கேன் கூடவே தேவையான ஐட்டम्सலாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு panல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க 4 ஸ்பூன் ஊத்தி இருக்கேன் இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு தாளிச்சிட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கேன் அதுவும் வந்து சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கலாம் இது கூடவே பாத்தீங்கன்னா 8 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கேன் செஃப் சொன்னது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு 10 காய்ந்த மிளகாய் எடுக்க சொன்னாங்க ना वो चिकन कमियाँ अदूम इत का मिग रोम कहारा एट मिग एवको अदारे करवेपिल से वदकल इंजी पू पेस्ट और रे स्पून सेतकल सेटे अच मणम वाइट वदकल चिकन वो ना क्लीन पड़ी एट मंजल उपूर वाश् पड़ी एम्बर वज चिकन वो सेतल सेटेल सर विटरल इतकूड़े और टी स्पून मिग तूल इतकूड़ेवान अल्व उपल उपल मिक्स मारे मिक्स पड़ी विटरल இப்போ இதல தண்ணி வந்து தெளிச்சி விட்டுக்கலாம் தெளிச்சி விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு 7 நிமிஷம் போதும் மொத்தத்துல சிக்கனுக்கு நம்ம ஆல்ரெடி வதங்கும் போது சிக்கன் பாதி வெந்திருக்கும் ஏனா நம்ம போன்லெஸ் தான் எடுத்துறோம் அதனால சீக்கிரமே வெந்திரும் இப்ப தண்ணியும் தெளிச்சி விட்டு கொஞ்சம் சிக்கனை வேக விடலாம் இப்போ ஓரளவு சிக்கன் வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில நம்ம 2 டீஸ்பூன் धनिया பவுடர் சேர்த்து mix பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்ட மசாலா அப்புறம் தண்ணி எல்லாமே வந்து வத்தி மசாலாலாம் ஒன்னு சேர்ந்து ரெடி ஆயி வந்திருச்சு பாருங்க சிக்கன் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதல ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமா கறிவேப்பிலை இலை கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துட்டு லைட்டா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிருச்சு மல்லூர் சிக்கன் இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது கூட பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் கூட இத மட்டும் போட்டு சாப்பிட்டா சும்மா கலக்கலா இருக்கும் சூப்பரா இருந்துச்சு फ्रेंड्स நம்மளோட மல்லூர் சிக்கன் சூப்பரா வந்திருக்கு இது பரோட்டா ரைஸ் கூட செம கலக்கலா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல்